2004 வெளியான டர்டல்ஸ் கேன் ஃப்ளை. இந்த படத்தை டர்டல்ஸ் கேன் ஃப்ளை அப்படின்ற டைட்டில் எதை குறிக்குதுன்னா, இந்த 13 வயசு பசங்களை எல்லாம் குறிக்குது. ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்கள, அதை மீன் பண்ணுறதுக்கு தான் இந்த படத்தோட டைட்டில் வந்து டர்டல்ஸ் கேன் ஃப்ளைன்னு வச்சுருக்காங்க. இந்த படத்தில் இருக்க அந்த சின்ன பசங்களை எல்லாமே ரெஃப்யூஜாக காட்டியிருப்பாங்க. இது உண்மையிலேயே அந்த பசங்கள் எல்லாருமே ஒரு அகதிகள் தான். சதாம் ஹுசேனோட ஆட்சி காலம் ஈராக்ல முடிஞ்சதுக்கு அப்புறமா முதல்ல ரிலீஸ் ஆன படம் டர்டல்ஸ் கேன் ஃப்ளை தான். இந்த படம் ஈரான்ல இருந்து ஆஸ்கர் அவார்டுக்கு வந்து நாமினேஷன் ஆயிருந்தது. இந்த படத்தோட முதல் சீன் பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன நடக்கும்ன்றத இந்த படம் த்ரோ அவுட்டாக கொண்டு போயிட்டு இருக்கும். அந்த ஐப் வந்து கடைசி இந்த படம் முடிந்த வரைக்கும் இருக்கும். இந்த படத்தில் வர சேட்டிலைட்டுன்ற கேரக்டர் வந்து சூப்பராக வடிவமைச்சிருப்பாங்க. அந்த சேட்டிலைட்டுக்கு விசுவாசியாக இருக்கிற ஒரு பையன் வந்து ரொம்ப பாசமாக இருப்பார். அதெல்லாம் இந்த படத்தில் ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. அந்த சின்ன பசங்களோட லைஃப் எப்படி இருக்கும், அந்த அகதிகள்லாம் எப்படி இருக்கிறாங்க, அது எல்லாத்தையும் நல்லா காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தை நீங்கள் எதுக்காக பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரியான சின்ன பசங்கள் லைஃப் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம நேரில் பார்க்காத ஒரு விஷயமா இருக்கும். இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப புதுமையாக இருக்கும்.